வணக்கம் நண்பா. ஹோண்டா சேலேருந்து NX400 அண்டு CBR400R வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 400cc செக்மெண்ட்டில் செம்ம காம்படிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ட்ரையம் 400 இருக்குது, அடுத்தது ஹார்லி டேவிட்ஸனோட X440 இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட மேவரிக் 440 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஏகப்பட்ட காம்படிட்டிவ் இருக்குது இந்த 400cc செக்மெண்ட்டில். இவங்க கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் கொண்டு வந்தால் மட்டும்தான் சர்வே பண்ண முடியும், ஏன்னா இவங்களோட வண்டி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் தான் வந்து ஒரு பர்ஃபெக்டான டைம் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது ஹோண்டாவோட CBR400R அதே மாதிரி NX400 வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு வண்டியுமே இந்த 2024 வெர்ஷனுக்கு ஏகப்பட்ட அப்டேட்ஸோட ஜப்பானில் இருக்குது. அது இந்தியாவுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இந்த ரெண்டு வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தோம்னா 399cc வாட்டர் கூல்டு DOHC செட்டப் உள்ள ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். இது பேரலல் ட்வின் இன்ஜினாக இருக்குது. இது அதிகபட்சமாக 46 PS பவரையும் 38 Nm டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 6-speed கியர் பாக்ஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 25-28 கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஹோண்டாவோட சிபிஆருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இந்த டைமில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சைடில் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.